ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய டைம் லைன் தான் பார்க்க போகிறோம். அதாவது 13:36 18:75 வரைக்கும் என்னென்ன இன்சிடெண்ட் நடந்துச்சோ அதை தான் வந்து நான் டைம் லைனாக நோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 13:36 விஜயநகர பேரரசின் தொடக்கம், 13:47 பாமினி அரசு தொடக்கம், 1503 துளுவ வம்சம் ஸ்டார்ட் ஆன வருடம் அதுதான், 1509 கிருஷ்ணதேவராயர் மன்னராக முடிசூடப்பட்ட ஆண்டு, 15-18 தக்கானிய சுல்தான்களில் அரசுகள் உருவாக்கப்பட்டது, அதாவது பாமினி அரசு சிதைவுறுதல்னாலும் இந்த ஆண்டு தான், 15-29 கிருஷ்ணதேவராயர் இறப்பு, January 23, 1565 தலைக்கோட்டை போர் அல்லது ராட்சதாங்கடி போர்னு கூட சொல்லுவாங்க, 15-26 முதலாம் பாணிபட் போர். இந்த முதலாம் பாணிபட் போர் யாருக்கு நடுவில் நடந்திருக்குன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் தான் நடந்திருக்கும். பாபர் வந்து முகலாய வம்சத்தை சேர்ந்தவர், இப்ராஹிம் லோடி வந்து டெல்லி சுல்தான். இதில் வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசரான பாபர் தான் இந்த முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றிருப்பார். 15-27 கன்வா போர், பாபருக்கும் ராணா சங்காராய்க்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் இந்த கன்வா போர் நடந்திருக்கும். இந்த கன்வா போரில் வெற்றி பெற்றது பாபர் தான். 15-28 சந்தேரி போர், பாபர் வெர்சஸ் மேதினராய், அதாவது பாபருக்கும் மேதினராய்க்கும் இடையில் ஏற்பட்ட போர் தான் சந்தேரி போர். வருடம் வந்து 15-28. இந்த போர்லையும் வெற்றி பெற்றது பாபர் தான். 15-29 காக்ரா போர், பாபருக்கும் முகமது லோடி நஸ்ரத் சாக்கு நடுவில் தான் நடைபெற்றிருக்கும். இந்த போர்லையும் வெற்றி பெற்றது பாபர் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, முதலாம் பாணிபட் போர், கன்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர், இந்த எல்லா போர்லையுமே வெற்றி பெற்றவர் பாபர் தான். வருடமும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும், 15-26 ஸ்டார்ட் ஆகி 27, 28, 29 நாலு வருஷமும் அப்படியே கண்டினியூஸாக வரும். வெற்றி பெற்றது யாருன்னா பாபர். 15-30 பாபர் வந்து லாகூரில் மரணம் அடைஞ்சிருவார். 15-39 சௌசா போர், ஹுமாயூனுக்கும் ஷெர்கானுக்கும் நடுவில் நடக்கும். இந்த போரில் வெற்றி பெற்றது ஷெர்கான். 15-40 கன்னோஜி போர், ஷெர்கானுக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவில் நடக்கும். இந்த போர்லையும் பார்த்தீங்கன்னா ஷெர்கான் தான் வெற்றி பெற்றுவார். ஸோ 15-39, 40 இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தான் இயர் வரும். சௌசா போர், கன்னோஜி போர், ரெண்டு போர்லையும் வெற்றி பெற்றது யார்? ஷெர்கான். 15-45 ஷெர்ஷா வந்து மரணம் அடைஞ்ச ஆண்டு. 15-56 இரண்டாம் பாணிபட் போர். இரண்டாம் பாணிபட் போர் யாருக்கு நடுவில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையிலே நடைபெற்ற போர் தான் பாணிபட் போர், அதாவது இரண்டாம் பாணிபட் போர். முதலாம் பாணிபட் போர் யாருக்கு பார்த்தோம்? 15-26 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். அந்த முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெறுவது பாபர். இரண்டாம் பாணிபட் போர் என்பது 15-56 அக்பருக்கும் ஹெமுக்கும் நடக்கும். பாணிபட்டில், அதாவது இரண்டாம் பாணிபட்டில் வெற்றி பெறுவது அக்பர். 15-73 அக்பர் வந்து குஜராத்தை கைப்பற்றின ஆண்டு. 15-76 ஹால்டிகாட் போர், முகலாயர்களுக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையில் நடைபெறக்கூடிய போர் தான் ஹால்டிகாட் போர். 1605 அக்பர் இறப்பு, 1707 அவுரங்கசீப் இறப்பு, 16-27 சிவாஜி பிறப்பு, 16-64 சிவாஜி வந்து சூரத் நகரை தாக்குன ஆண்டு, 16-65 புரந்தர் உடன்படிக்கை, 16-74 சிவாஜி தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு, 16-80 சிவாஜி மரணம் அடைந்த ஆண்டு. திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம், ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இயர்ஸை கொடுத்து அதே மாதிரி என்னென்ன இன்சிடெண்ட் நடந்துச்சோ அதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுட்டு படித்தோன்னா நமக்கு டெய்லியும் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 13:36 விஜயநகர அரசின் தொடங்கின ஆண்டு, 13:47 பாமினி அரசு, 1503 துளுவ வம்சம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 1509 கிருஷ்ணதேவராயர் தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு, 15-18 தக்கானிய சுல்தான்களின் அரசுகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதாவது பாமினி அரசு சிதைவு பெற்ற ஆண்டு, 15-29 கிருஷ்ணதேவராயர் இறப்பு,
ஜனவரி 23 1565 தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்ஷதாங்கடி போர்னு கூட சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பாபரை பற்றி. கண்டினியூஸாக 4 வருஷம் பார்த்தோம். 1526 வந்து முதலாம் பானிபட் போர், 1527 கன்வா போர், 1528 சந்தேரி போர், 1529 காக்ரா போர். இந்த 4 போர்லையுமே வெற்றி பெறுவது யாருன்னா பாபர் தான். 1530 பாபர் வந்து லாகூரில் மரணமடைந்த ஆண்டு. 1539 சவுசா போர், 1540 கன்னோஜி போர். இந்த சவுசா போர்லையும் கன்னோஜி போர்லையும் வெற்றி பெற்றது யாருன்னா ஷெர்கான் தான். 1545 ஷெர்ஷா இறப்பு. 1556 இரண்டாம் பானிபட் போர் அக்பருக்கும் ஹெமுக்கும் நடுவில் நடைபெறும். இந்த இரண்டாம் பானிபட் போரில் வெற்றி பெறுவது யாருன்னா அக்பர் தான். 1573 அக்பர் குஜராத்தை கைப்பற்றுதல். 1576 ஹால்டிகாட் போர் முகலாயர்களுக்கும் ராணா பிரதாப்க்கும் நடுவில் நடைபெறும். 1605 அக்பர் இறப்பு. 1707 அவுரங்கசீப் இறப்பு. 1627 சிவாஜி பிறப்பு. 1664 சிவாஜி சூரத் நகரை கை அதாவது தாக்குன ஆண்டு. 1665 புரந்தர் உடன்படிக்கை. 1674 சிவாஜி தன்னை மன்னராக முடிசூட்டி கொண்ட ஆண்டு. 1680 சிவாஜி மரணமடைந்த ஆண்டு. ஜனவரி 14 1761 மூன்றாம் பானிபட் போர். 1775 1782 வரைக்கும் முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர்கள் நடைபெறும். அதே மாதிரி இந்த மராத்திய போர்களும் கண்டிப்பாக நம்ம எந்த வருஷம்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி கர்நாடக போர்கள் இருக்குது, அதுவும் டெஃபினட்டாக நம்ம இந்த வருஷம்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம வருஷத்தை எழுதி வச்சுட்டு படித்தோன்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நம்ம எல்லாருமே நோட்ஸ் எடுப்போம், பட் எப்படி படிப்போம்னா அந்தந்த லெசனை படிக்கும் போது அப்படியே நோட்ஸ் எடுத்துப்போம். பட் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி என்ன 1336 1875 வரைக்கும் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் அதற்கான இன்சிடெண்ட் அதை எழுதி வச்சுட்டோன்னா நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஈஸியாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து உங்ககிட்ட டைம் லைன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1803 1806 வரைக்கும் இரண்டாவது ஆங்கிலேய மராட்டிய போர். 1817 1819 வரைக்கும் மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர். 1832 இரண்டாம் சரபோஜி மன்னர் மறைவு. 1746 வரைக்கும் முதலாவது கர்நாடக போர். 1749 54 வரைக்கும் இரண்டாவது கர்நாடக போர். மூன்றாவது கர்நாடக போர் பார்த்தீங்கன்னா 1756 வரைக்கும் மூன்றாவது கர்நாடக போர். இதில் இடையில வந்து ஆம்பூர் போரும் நடக்கும். அதாவது இந்த மூன்றாவது கர்நாடக போருக்கு நடுவில் 1749 ஆம்பூர் போர் நடக்கும். அடுத்துதான் ஜனவரி 22 1760 வந்தவாசி போர். 1757 பிளாசி போர். 1764 பக்ஸார் போர். இந்த ரெண்டு போருமே ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 1773 ஒழுங்குமுறை சட்டம். 1784 பிட் இந்தியா சட்டம். 1793 நிலையான நிலவரி திட்டம். 1822 ரயத்வாரி சட்டம். 1829 சதி ஒழிப்பு சட்டம். வில்லியம் பென்டிக் பண்ணியிருப்பார், அவருக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். 1853 இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகம். 1876 1878 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு. 1769 மத்ராஸ் உடன்படிக்கை. 1780 இரண்டாம் மைசூர் போர் ஆரம்பம். முதலாவது மைசூர் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1767 நடந்திருக்கும். 1782 ஹைதர் அலி இறப்பு. 1783 பாரிஸ் உடன்படிக்கை. 1784 மங்களூர் உடன்படிக்கை. 1806 வேலூர் கிளர்ச்சி. 1857 இந்திய பெருங்கிளர்ச்சி. 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. 1799 செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை.
1809 வைகுண்ட சுவாமிகள் பிறப்பு, 1823 ராமலிங்க அடிகள் பிறப்பு, 1828 பிரம்ம சமாஜியம் ஆத்மீய சபா இந்த ரெண்டு சபாவையும் உருவாக்குனது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். 1830 தர்ம சபா யார் நிறுவனர்னு பார்த்தீங்கன்னா ராதா கண்டதேவ், இவர் தான் வந்து இந்த தர்ம சபாவை 1830 உருவாக்கியிருப்பார். திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஜனவரி 14, 1761 மூன்றாவது பாணிபட் போர், 1775 வரைக்கும் முதலாவது ஆங்கிலேய மராட்டிய போர், 1803 - 1806 வரைக்கும் இரண்டாவது ஆங்கிலேய மராட்டிய போர், 1817 - 1819 வரைக்கும் மூன்றாவது ஆங்கிலேய மராட்டிய போர், 1832 இரண்டாம் சரபோஜி மன்னர் மறைவு, 1746 - 1748 வரைக்கும் முதலாவது கர்நாடக போர், 1749 - 1754 வரைக்கும் இரண்டாம் கர்நாடக போர், 1749 ஆம்பூர் போர், 1756 - 1763 வரைக்கும் மூன்றாம் கர்நாடகா போர், ஜனவரி 22 - 1760 வந்து வந்தவாசி போர், 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போர், 1773 ஒழுங்குமுறை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, 1784 பிட் இந்தியா சட்டம், 1793 நிலையான நிலவரி திட்டம், 1822 ரயத்வாரி சட்டம், 1829 சதி ஒழிப்பு சட்டம், 1853 இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. 1776 - 1778 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் பஞ்சம், 1769 மெட்ராஸ் உடன்படிக்கை, 1780 இரண்டாம் மைசூர் போர் ஆரம்பம், 1782 ஹைதர் அலி இறப்பு, 1783 பாரிஸ் உடன்படிக்கை, 1784 மங்களூர் உடன்படிக்கை, 1806 வேலூர் கிளர்ச்சி, 1857 இந்திய பெருங்கிளர்ச்சி, இதற்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம்னு கூட சொல்லுவாங்க, 1858 விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை, 1799 செராம்பூர் சமயப்பரப்பு குழு வருகை, 1809 வைகுண்ட சுவாமிகள் பிறப்பு, 1823 ராமலிங்க அடிகள் பிறப்பு, 1828 ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜத்தையும் ஆத்மீய சபாவையும் நிறுவப்பட்ட ஆண்டு, ராதா கண்டதேவ் வந்து தர்ம சபாவை எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா 1830. இந்த பேஜில் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியது வந்து பிளாசி போர், பக்சார் போர், சதி ஒழிப்பு சட்டம், அதே மாதிரி ஒழுங்குமுறை, பிட் இந்தியா சட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலூர் கிளர்ச்சி, இந்திய பெருங்கிளர்ச்சி, மகாராணியின் பேரறிக்கை, இது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது. அதோடு சேர்த்து பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதன் நிறுவனர் யார், அதே மாதிரி தர்மசபாவை உருவாக்குனது யார், ராதா கண்டதே, 1830. இந்த பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ஸ்ன்னு போட்டு வச்சுங்க. அடுத்ததாக 1845 அயோத்திதாச பண்டிதர் பிறப்பு, 1867 பிரார்த்தனை சமாஜியம், இந்த பிரார்த்தனை சமாஜியனோட நிறுவனர் யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங், 1878 ஆரிய சமாஜியம், இதன் நிறுவனர் வந்து தயானந்த சரஸ்வதி, 1875 அலிகார் இயக்கம், ஒரு நிறுவனர் வந்து சையத் அகமது கான், 1897 ராமகிருஷ்ண மிஷன், 1922 சீக்கிய குருத்வாரா சட்டம், 1889 அகமதியா இயக்கம், மிர்சா குலாம் அகமது அதாவது நிறுவனரை தான் நான் அந்த சைடு எழுதியிருக்கேன், 1866 தியோபந்த் இயக்கம், 1875 பிரம்ம ஞான சபை, இதன் நிறுவனர் வந்து பிளவாட்ஸ்கி அம்மையார். திரும்பவும் சொல்லிடுறேன், அயோத்திதாசர் பண்டிதர் எந்த ஆண்டு பிறந்தார்னா 1845, ஆத்மராம் பாண்டுரங் வந்து பிரார்த்தனை சமாஜியத்தை நிறுவனார், வருடம் வந்து 1867, தயானந்த சரஸ்வதி வந்து ஆரிய சமாஜமும் சுத்தி மூமெண்ட்டையும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், வருடம் வந்து 1875. அதே 1875 உருவான இன்னொரு முக்கியமான இயக்கம் தான் அலிகார் இயக்கம், அதன் நிறுவனர் வந்து சையத் அகமது கான், ராமகிருஷ்ண மிஷன் வந்து 1897, சீக்கிய குருத்வாரா சட்டம் 1922, அடுத்ததாக மிர்சா குலாம் அகமது அவர் உருவாக்கின இயக்கம் தான் அகமதியா இயக்கம், வருடம் வந்து 1889, தியோபந்த் இயக்கம் 1866, பிளவாட்ஸ்கி அம்மையார் உருவாக்கின சபை தான் பிரம்மஞான சபை, வருடம் வந்து 1875.
ஸோ 1875 பார்த்தீங்கன்னா மூணு விஷயம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆரிய சமாஜியம், தயானந்த சரஸ்வதி, அலிகார் இயக்கம், சையத் அகமது கான், பிரம்மஞான சபை, பிளவாட்ஸ்கெமியார், இது மூணுமே வந்து 1875 தான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 1336 1875 வரைக்கும் என்னென்ன முக்கியமான ஃபேக்டோ அதை வந்து நான் நோட்ஸாக கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.